எவ்வளோ பாட்டில் பாரு, இப்பயே குப்பை சேர்த்துருந்தா எங்கே போய் முடியுமோ? இங்கே தான் முடியும். பேசாமல் வேலையை பார்ப்பியா? பச்சை பாட்டிலையும் வெள்ளை பாட்டிலையும் தனித்தனியாக பிரித்து மூட்டை கட்டிடுங்க. பாட்டிலில் ஒரு லேபிள் கூட இருக்கக்கூடாது. அந்த இடத்துல குட் மார்னிங்க. அங்கே போய் உட்கார வரேன். இது அப்புறம் பார்த்துக்கலாம். மழை நல்லா வர மாதிரி இருக்கு. உள்ளே இருக்கிற வேலையை பாருங்க. எதுரா அது எங்கேருந்து எடுத்தாந்தீங்க? உங்களை தாண்டா. அது தெரியாத நோக்கு மாமூல் வாங்க ஒரு போலீஸ்காரன் வருவான்ல, அவங்கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நம்பியா, என்ன சீக்கிரம் இதை இட போட்டு எவ்வளோ வருன்னு சொல்லுங்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சில்லறை எல்லாம் நான் வாங்குறது இல்ல. இதெல்லாம் எடுத்துட்டு காயில கடை கொண்டு போய் போடு. நோ மீடியேட்டர், ஒன்லி டைரக்ட் டீலிங்ஸ். காசை கொடு கொடு. பேரு செல்வம்மா. அந்த ரவுடி பாய் தான் வேணும்னு எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனால. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவளை தலை முழுவிட்டோம். இப்போ என்னத்துக்கு புள்ள அனுப்பிச்சு வச்சிருக்கா? அதானே பார்க்க எப்படி இருக்கான். என் கலர் இல்லைனாலும் ஏதோ உன் கலர்ல இருக்கிறான். சரிதான் வா. எடுத்து ஏ இதோ வந்துடுறான். ம், யாருடி இது? பாப்பா, என் தங்கச்சி குழந்தைக்கா, ஊர்லேருந்து வந்திருக்கு. ம், வரேங்க்கா. ம், எதுக்கடி அத்தை போட்டு இப்படி இழுக்கிற? இவன் எப்போ வந்தான்? மதியானமே வந்துடுச்சு. சரவணா, வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அடுத்த கான்ட்ராக்ட் வந்தா குச்சிருக்கானா? பார்த்தா தெரில. சரவணா, டா காசுங்களா? காசுங்க மருமக முந்திட்டாமா? நான் தான் எடுத்தேன். பொல்லாத காசு 12 ரூபாய் இருந்துச்சு. ஆத்தாவில் உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல குடும்பத்தோடு உட்காந்து தண்ட சோறு திங்கிறீங்களடா? இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அது உன் குடிகார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முன்னாடி வச்சிருந்திருக்கணும். பாத்தியாடா என்ன பேச்சு பேசுற பாரு. பாத்தா குரல நான் தான் ஒஸ்தி பேசணும். எல்லாம் தலையிட்டு சி கம்முடுக்கிறேன், தூக்கி தண்டவாளத்துல போடுறேன். எப்ப பாரு இந்த டிவிய பாத்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. புக் எடுத்து படிக்கிறது தானே? எடு புக்கா. ஆயா இங்க வாய, இத பாரு. நல்ல படமா போடுறது. நல்லாலம் தான் உனக்கு 200 லைக் வந்திருக்கு. ஆயா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ என்ன மாதிரியே இருக்கியா. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? ம், முடிச்சிட்டேன். மா, கொஞ்சம் சீக்கிரமாமா. இவன் கிடக்கிறத பார்த்தா சரக்கு மிச்சம் இருக்குமான்னு தெரியலையே. இவ்வளோ லேட்டா வா டியூஷன்ல இருந்து கூட்டியாருது. சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சிருக்கியா? அதெல்லாம் செஞ்சிருக்கேன். போ சாப்பாடு கூட. போ யூனிஃபார்ம் கரெக்ட். சரிம்மா. மா, எங்க நம்ம மேட்ரு? டைம் ஆகுது. ஐயா, உன் மேட்ரு மைண்ட்ல இருக்கு. ஏன் பறக்குற? கவனரே, நான் என்கிட்ட மூஞ்சி குத்து கூட பேச மாட்டேன். பாதுதானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். யாரு வர சொன்னா? நாங்க அழிச்சமா? ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? உங்க அம்மா செஞ்சுட்டு போன காரியத்துக்கு
நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பாத்துட்டு வர சொன்னாளா? என்னது இது, பேச்சு வேற மாதிரி போயின்னு இருக்குது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காது? இங்க எனக்கு வேலை கச்சிதாயா? அப்படியே உன பாத்துட்டு சோத்துல உப்பு போட்டு தான சாப்பிடுற. கொஞ்சம் கூட சூடு சொறணையில உனக்கு பா. அந்த பக்கம் இதோ பாரு, ஒரு ரெண்டாவது மாமா வரத்துக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா நடக்கறதே வேற. அவ்வளவுதான். எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னயா பண்ணுவேன்? இவ்ளோ நாள் எங்க போறீங்க? வந்த மன்னிப்பு கேட்டாளா? இப்ப கூட உமேல இருக்க பாசத்துல அம்மா கிட்ட சொல்லாம தான் வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு சிவனேனு வாங்கிட்டு போயிருப்பேன். கேட்டு விட்டு சண்டையா போட்டு நிக்கிற. சும்மா இங்க நடக்காடாத, மரியாதையே வெளில போ. புடி உள்ள போ. இதன் சொல்ல வர சொல்லு. கோல்டன் அவரு பத்து நிமிஷத்துல கடையை மூடிடுவான். இது கை விட்டுச்சுன்னா நீ காந்தி ஜெயந்தி தான். இதுக்கு மேல நம்ம வண்டி தாக்கு பிடிக்காது. என்னன்னு கேட்ட வண்டிதான். என்ன சவுண்ட் விடுற? அங்க பாட்டிலங்க சரக்கு. ஈவினிங் டைம் ஆச்சுனா வா. கடை வேட மூடி இருப்பானு சரக்கு தர. என்ன தொலைற? போய் படுத்து தூங்க. என்னமா நான் இருக்க கல்மன் கேட்டு சொல்லுங்க. நீ இரு போ இல்ல சுத்து தல. 90 ரூபாய் லாபம் நினைச்ச 150 ரூபாய் கொடுத்து போய் பிளாக்ல தான் வாங்கணும். செல்வா என்ன பாக்குற? இந்த ரூம்ல தங்கிக்க. சரியா ஐயா. ஏற்கனவே இங்க ஒரு பார்ட்டி தங்கி இருக்கு. அத எப்ப வச்சு நான் வரும் போ. இந்த ராவுக்கு மட்டும் நம்ம வீட்ல சாப்பிட்டுக்க. நாளையில இருந்து உங்க அதையும் நீதான் பாப்பையா? நான் வேலைக்கு போயிடுவேன். உங்க அத்தைங்க விசேஷத்துக்கு தான் போங்கோ. என் புள்ளங்க உடம்பு கெட்டு போச்சு. இந்த சிரிக்கு இங்க சோறு போடும். எப்படி இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண போறோன்னு தெரியலையே. தாண்டா காயத பா. நட்ட நல்ல பத்துந்தா தாண்டாம என்ன பண்ணுவாங்க? கையெடு. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கோமே, அதை நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கரசிக்கணுன்ற எண்ணம் இருக்கா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? செல்வம் வந்திருக்கான். யார் செல்வம்? உங்க அக்கா புள்ள. அவனுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கான். உங்க அம்மா அவனை இங்கேயே தங்க வச்சிருச்சு. ஆத்தாக்கு கவர்மெண்ட் வேலை, சொந்த வீடு இருக்கு. அண்ணனுக்கு போக பாதி சொத்து உனக்கு வந்துடும். எங்க அப்பா என்ன உனக்கு கட்டி வச்சாரு. இப்பனாத்துக்கு சம்மந்தமே எல்லாம் பேசினுங்க. நீதான் சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி எதுவுமே கண்டுக்காம இருக்க. இவ்வளவு நாள் கழிச்சு உங்க அக்கா எதுக்கு இப்ப அவனை இங்க அனுப்பி வச்சிருக்கணும்? ஏதோ விஷயம் இருக்குல்ல, யோசிச்சு பாரு.